வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். எல்லாருக்கும் என்னோட ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்ளீனாக இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் 11 o'clock ஆக போகுது. கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நாங்கள் முத அன்றைக்கி நைட்டு வந்து ஃபுல்லாக எல்லாமே கார்ட்போர்ட் பாக்ஸில் கட் பண்ணி ஈதுக்காக டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லி சும்மா இருக்கிறத வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் இதெல்லாம் ஹேங் பண்ணணும். இது வந்து இதோட ஹேங் பண்ணிவிட்டு அப்புறமா வால்லேயும் இல்லைனாக்கா டோர்லேயும் ஒட்டணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இந்த இது பீஸ், ப்ளூ கலர் பீஸ் வந்து ரிதாவோட டான்ஸ் ஃபங்க்ஷனில் ஒரு ரோப் மாதிரி கட்டியிருந்தாள், ஸோ அது இருந்தது. அண்ட் இது வந்து என்னோடய ஸ்கார்ஃப்லேருந்து எடுத்தேன். இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு இருந்த ஸ்டார்ஸ் தான்.
ஸோ அதை யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து பையன் பண்ணான் மூணுமே. நேற்று எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இனிமேல் இன்றைக்கி வந்து மிச்சம் ஹாஃபை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட் புட்டை கண்டிப்பாக காமிக்கிறேன். ஏன் தூங்கிட்டே பேசுகிறதுதா? சரி, இப்போ வாய் கழுவிக்கோ போ. ஓகே, நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, மலேசியாவில் வந்து நாளைக்கு ஈது, சண்டே அன்றைக்கி இன்ஷா அல்லாஹ். அதுக்காக ஸ்வீட் வந்து மொதல் இன்றைக்கி நைட்டே கொஞ்சம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஸ்வீட்னா பக்லாவா. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்வீட்டை வந்து கேள்விப்படும் போது இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சேன். அந்த பேஸ்ட்ரி பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய கடி. இது மோர் ஆர் லெஸ் லைக் வந்து நம்ம பஃப் பேஸ்ட்ரி மாதிரி, ஃபில்லோர் பேஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அது. அது ரொம்ப கஷ்டம். அண்ட் மோரோவர் எனக்கு இங்கே லோக்கல் ஷாப்ஸில் எனக்கு அந்த பேஸ்ட்ரி வந்து கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஈஸியாக பக்லாவை வந்து செய்ய போகிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் செய்ய போகிறேன். அந்த ஷீட்ஸ்க்கு பதிலாக அந்த ஃபில்லோர் பேஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒன் ஹவர் யூஸ் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கிட்டு பாருங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்டாஷ்யூஸ், அப்புறமா வால்நட்ஸ். நட்ஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நிறைய நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறையா போடலாம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸி. இது எல்லாமே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுதான் நான் எப்படியும் காமிக்கிறேன். நட்ஸ்லாம் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு மேனி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இது கூட நீங்கள் இது இப்படியே பிளெயினாக வச்சுக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவல் ஒரிஜினல் ரெசிபி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு செய்வாங்க. ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் சாஸ் பேனில் சுகர், ஆரஞ்ச் ஜூஸ்லாம் போட்டு செய்வாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சுகர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு இந்த ட்ரே வந்து ஃபிட் ஆயிருக்கு. இதுல வந்து நம்ம லேசா பட்டர் அப்ளை பண்ணிப்போம். ஒவ்வொரு ஷீட்டா உள்ள போடுவோம். நான் ஒரு ஷீட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பட்டர் அப்ளை பண்ணுங்கள். நான் ஒரு 5 ஷீட் ஒன்று மேலே ஒன்று பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபில்லிங்கை உள்ளே போடுவோம். ஃபில்லிங் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் தின் லேயராக வேணால் தின் லேயர் போடலாம், திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் போடுறேன், ஏன்னா எனக்கு நிறையா நட்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டரை வந்து ட்ரிசில் பண்ணிக்கலாம். அடுத்த ஷீட் இப்போ அதே மாதிரி தான் நம்ம முதல்ல பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டு பட்டர் தடவிட்டு இன்னொரு லேயர் போடலாம். ஸோ நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இன்னொரு லேயர் ஆஃப் ஷீட்ஸ் போட்டுட்டேன். இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா நீங்கள் மேலே ஒரு 3 லேயர் ஷீட்ஸ் போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் நான் வந்து இதை வந்து 2 லேயர் ஆஃப் நட்ஸ் வந்து வைக்க போகிறேன், சாரி 3 லேயர் ஆஃப் நட்ஸ் வைக்க போகிறேன். ஆல்ரெடி 2 லேயர் வச்சுருக்கோம். ஸோ நான் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி 3 லேயராக வைக்க போகிறேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் 3 லேயர்ஸ் ஆஃப் நட்ஸ் போட்டு நல்லா மேலே ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டேன். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பட்டர் தடவியாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப். வந்து ஸ்குவேர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட்
கண்டிப்பாக பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அவன் வந்து ரெடியாக இருக்குது. ப்ரீ ஹீட் ஆகி 180°C 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கேன். இது வந்து ஒரு 20 to 30 minutes பேக் ஆகிடும். ஒவ்வொரு அவனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் பேக் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதை அவனில் வச்சிடலாம். பக்லாவை வந்து அவனில் இருக்க டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 cup அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து பெரிய பேனில் பண்ணதுனால 1 cup எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து 1.5 cup அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சுகர்லாம் கரைஞ்சி கொஞ்சம் திக்காகட்டும். ரொம்ப ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. சுகர்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பக்லாவை வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து டோட்டலாக 40 minutes ஆச்சு மேலெலாம் அந்த மாதிரி க்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி வர்றதுக்கு. இப்போ பக்லா நல்லா சூடாக இருக்குது. நான் வந்து எடுத்து வெளில வச்சுருக்கேன். நம்ம சுகர் சிரப்பும் நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து லேஸ் அப்படி போர் பண்ணிடலாம். இந்த சைட்லெலாம் கூட ஊற்றுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காரணம் இதுக்கு தான். நம்ம சைட்ஸ்லாம் ஊற்றுறதுக்கு நல்லா சோக் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னும் பக்லாவை வந்து 6 hours அப்படியே விட்டுட்டேன். சுகர் சிரப்லாம் நல்லா உரிஞ்சி நல்லா இருக்குது. ஒரு பீஸ் இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, பட் சம்ஹவ் நான் மேனேஜ் பண்ணி உடையாமல் ஒரு பீஸ் எடுத்துட்டேன். பாருங்கள், நான் கட் பண்ணி சர்விங் பிளேட்டில் வச்சுட்டேன். உள்ள வரைக்கும் நல்லா சார்ந்துருக்கு அந்த சுகர் சிரப். பார்க்கறதுக்கே எனக்கு டெம்ட்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இன்னும் கூட நேரம் கூட நீங்கள் கொஞ்சம் பேக் பண்ணலாம். மேலே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் 30 minutes மேலே ஆச்சு என்னோடய அவனுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இந்த கேன்வாஸ் வந்து என் பையன் பண்ணான். அந்த கேலிகிராஃபி வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக டர்ன் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட். சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். வேவி என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. ஈத் முபாரக். பாப்பு நீ சொல்ற.
தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒரு கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப எடுக்க முடியல பிரேக்ஃபாஸ்ட்டு. பாலடை தான், பாலடையும் கோழி ஆனமும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் பாலடை பண்ணேன், நல்லா வந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே சூப்பராக வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு, க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நான் வீட்டிலே தயிர் ஊற்றினேன். ஓகே, அண்ட் என்னோட ஃபேவரட் ரவா கஞ்சி, ரவை அண்ட் சேமியா போட்டு நிறையா நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக ஒரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சேன், காலையிலே பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதுதான் சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபேவரட், இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் மசாலா இது வந்து பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா பண்ணேன். கண்டிப்பாக இது தனியாக ஒரு ரெசிபியாக போடுறேன். கிட்டத்தட்ட நம்மளோட கல்யாணத்தில் சாப்பிட்ற அந்த கத்திரிக்காயோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது, கண்டிப்பாக போடுறேன். பிரியாணிக்கு கறியெல்லாம் போட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுட்டுருக்கேன். அரிசி வேக வைக்கிறதுக்கு தனியாக தண்ணி இருக்குது, ரொம்ப ஆவி வருது, அதனால உங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ நான் கடைசியாக காமிக்கிறேன் தம் போட்டு இறக்கி இது பண்ணும்போது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட் தான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் தனியாக ஒரு நாள் இது வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு ரெசிபி போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நான் போடுறேன். பக்லாவை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 15 minutes பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. சுகர் சிரப்பு மறுபடியும் ரீஹீட் பண்ணி நான் மறுபடியும் ஊற்றுறேன். நான் கொஞ்சம் வந்து கலர் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, அந்த கலருக்காக நல்லா கொஞ்சம் பேக் பண்ணேன். பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. பிரியாணி வந்து வாசம் போக்குது. நான் தான் பண்ணதுனால நான் சொல்லலை, பட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, வாசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து எங்களுக்காக சூப்பராக ஒரு டின்னர் பண்ணியிருந்தாங்க. தால்ச்சா, சிக்கன் ரெண்டாங், இங்கே ஒரு ஸ்டைலில் வந்துட்டு நாசி பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, இதுதான் வந்து சாப்பிட்டு இருந்தா. அப்புறம் செம்ம சாஃப்டாக சூப்பராக ஒரு இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட எங்கள் ஈத் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு. எல்லாருக்கும் இதே மாதிரி ஈத் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன். இந்த வ்ளாக் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.